ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபார் சிஸ்டர்ஸ். இந்தியாவில் பிறந்து வளரும் சராசரி குழந்தைகளுக்கு ஐஐடி, ஐஐஎம் போன்ற பெரிய கல்லூரிகளில் ஒரு நல்ல பட்டம் பெற்றுவிட வேண்டும் என்கிற எண்ணம் மிகச்சிறிய வயதிலிருந்தே விதைக்கப்படுகிறது. அது மட்டும் நடந்துவிட்டால் வாழ்க்கை செட்டில் என திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஐஐடி, ஐஐஎம் போன்ற கல்லூரிகளில் சேர்ந்துவிட்டால் படிப்பை படித்து முடிப்பதற்குள்ளேயே ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்திற்கு வேலை கிடைத்துவிடும். அடுத்து சில வருடங்களுக்குள் திறமையை வளர்த்துக்கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என பெற்றோர்களே சொல்கிறார்கள். ஐஐடி, ஐஐஎம் கல்லூரிகளில் சேர்ந்துவிட்டால் உயர் நடுத்தர மக்களின் வாழ்க்கையில் அடிப்படை தேவையாக இருக்கும் வீடு, கார் என ஒட்டுமொத்த வாழ்க்கையே செட்டில் ஆகிவிடும். இந்த கனவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த கல்லூரிகளில் சேர தங்களை தயார்படுத்தி கொள்கிறார்கள். காரணம், படித்து முடித்ததும் ஒரு நல்ல வேலை, பிரமாதமான சம்பளம். ஆனால் இந்த வருடம் ஐஐடி மற்றும் ஐஐஎம் கல்லூரிகளிலிருந்து படித்து முடித்து வேலைக்கு போக இருப்பவர்களில் பலருக்கு இந்த குறிப்பினை இல்லை போல் தெரிகிறது. காரணம், கொரோனா வைரஸ். சுமாராக 7 வாரங்களுக்கு முன்புதான் இந்த கல்லூரிகள் தங்கள் மாணவர்களுக்கான கேம்பஸ் இன்டர்வியூக்களை முடித்தார்கள். வழக்கத்தை விட மாணவர்கள் நல்ல வேலைகளுக்கு சென்று இருக்கிறார்கள். இந்திய பொருளாதாரம் மிக மந்த நிலையில் இருக்கின்ற போதும் இத்தனை வேலைவாய்ப்புகள் தங்கள் மாணவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என மகிழ்ச்சியில் இருந்தார்கள் ஐஐடி, ஐஐஎம் கல்லூரிகள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. மாணவர்களுக்கு வேலை கொடுத்த சில கம்பெனிகள் தாங்கள் கொடுத்த வேலை வாய்ப்புகளை பின்வாங்குவதாக சொல்லி இருக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு ஆலோசனை நிறுவனம் சுமார் 18 பேருக்கு வேலை கொடுத்து இருக்கிறார்கள். ஆனால் இப்போது 5-7 மாணவர்களுக்கு மட்டுமாவது வேலை கொடுக்க சொல்லி ஐஐடி, ஐஐஎம் கல்லூரிகள் பேசிக்கொண்டே இருக்கிறார்களாம். உலகம் முழுக்க கொரோனா வைரஸ் பரவி எல்லா நிறுவனங்களையும் அடித்து நொறுக்கிக் கொண்டு இருக்கிறது. பல்வேறு நிறுவனங்கள் ஐஐடி, ஐஐஎம் மாணவர்களுக்கு வழங்கிய வேலைவாய்ப்புகளை மறுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதற்கு ஒரு மாணவரின் வாழ்க்கையே உதாரணமாகவும் அமைந்திருக்கிறது. இந்தியாவின் ஐஐஎம் கல்லூரி ஒன்றில் படித்து முடித்த மாணவர் ஒருவருக்கு ஒரு சர்வதேச நிறுவனம் வேலை கொடுத்திருக்கிறது. வரும் June 1, 2020 அன்று வந்து வேலையில் சேர சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு அந்த மாணவரும் எல்லா அனுமதி மற்றும் விசா போன்ற டாக்குமெண்ட்களை செலவழித்து தயார் செய்து இருக்கிறார். அவ்வளவு பணமெல்லாம் செலவழித்து விமான டிக்கெட்டுகளை கூட புக் செய்து விட்டார். ஆனால் கடைசி நேரத்தில் இந்த கொரோனாவை காரணம் காட்டி தங்கள் அமெரிக்க வியாபாரம் மந்தமடைவதால் அந்த மாணவருக்கு கொடுத்த வேலைவாய்ப்பை திரும்ப பெறுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போது விசா, விமான டிக்கெட் போன்றவைகளுக்கு செலவழித்த 2 லட்சம் ரூபாயை அந்த கம்பெனி கொடுக்குமா என கேள்வி எழுப்புகிறார். பொதுவாக ஐஐடி, ஐஐஎம் மாணவர் ஒருவருக்கு ஒரு வேலை கிடைத்து விட்டது என்றால் அவர் மற்ற வேலைகளுக்கான நேர்காணல்களில் கலந்து கொள்ள முடியாது. வேலை கொடுப்பதாக சொல்லிவிட்டு அதன் பின் வேலை கொடுக்க வேண்டிய நிறுவனம் தேர்வு செய்த மாணவரை நீக்கினால் கூட இதுதான் விதி. இப்போது மெரிட் அடிப்படையில் மீண்டும் 2வது முறை வேலைகளுக்கான நேர்காணலில் கலந்து கொள்ள அனுமதிக்கலாமா என ஐஐடி, ஐஐஎம் கல்லூரிகள் ஆலோசித்து கொண்டு இருக்கிறார்கள். இதுவரை மணி கண்ட்ரோல் வலைத்தளத்தில் சுமார் 40 ஐஐடி மாணவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் பறிப்போயிருக்கிறது. அதே போல சுமார் 35 ஐஐஎம் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் பறிப்போயிருக்கிறது. இந்தியாவின் பிரமாதமான கல்லூரிகளாக கருதப்படும் ஐஐடி, ஐஐஎம் கல்லூரிகளுக்கே இதுதான் நிலை என்றால் சாதாரண கல்லூரிகளில் படித்து முடிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி வேலை கிடைக்கும் என்பது தெரியவில்லை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.